என் வாழ்க்கை இறைந்து கொண்டு சத்தத்தை எப்பொழுதும் என்னை சுற்றிலும் ஏதோ ஒரு சத்தம் என்னை என்னோடு போராடி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை பார்த்து இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உன்னோடு போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் இறைந்து கொண்டிருக்கிற அலைகள் எல்லாம் அடங்கக்கூடிய ஒரு வேலையை ஆண்டவர் இன்னைக்கு தருகிறார். முடிஞ்ச பிள்ளைகள் கைகளை தட்டி இன்னைக்கு எதிர்த்து உனக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த கொந்தளிப்பு எல்லாவற்றையும் மாற்றி அன்னைக்கு அன்னைக்கு சீஷர்கள் அந்த கடல்ல போய் கொண்டிருந்த போது ஒரு பெரிய அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அவங்களாம் நினைச்சாங்க, ஐயரே நாங்க மடிய போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டர் எழுப்பி சொன்னார், அற்ப விசுவாசிகளே, இயேசுவின் நாமத்தை கடலை பார்த்து அந்த அலைகளை பார்த்து அந்த கடலை பார்த்து சொன்னார், இறையாத அமைதலா இரு. எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க இந்த ஆராதனையில, என்னோடு இணைந்திருக்கிற இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற இந்த லைவ்ல இணைந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், எது எது உன்னோடு போராடி கொண்டிருக்கிறதோ அலைகளை போல கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ, இது என்ன முடிச்சிருமோ, இந்த பிரச்சனை என்ன ஆள என்னை அமிழ்த்தி போட்டுருமோ, இந்த உபத்திரமம் என்னை மூழ்கடிச்சிருமோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஏறையாத அமைதலாயிர். இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியங்களை அதட்டி போடுகிறார்.